தமிழகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை 50,000 இடங்களில் தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பரவி வரும் காய்ச்சல் நோயை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்ந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 3 நாட்கள் இருக்கும் இந்த காய்ச்சலானது பருவமழை மாற்றத்தால் மட்டுமே ஏற்படுகிறது என்றும், காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் 4 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டாலே போதும் என்றும் அமைச்சர் கூறினார். எந்தெந்த பகுதிகளில் 3 நபர்களுக்கு அதிகமானோருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதோ அந்த இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் நேற்று முதல் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வரும் 4ஆம் தேதி 14 முதல் 17 வயதிலான மாணவ மாணவியருக்கு பள்ளிகளுக்கு சென்று தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். காய்ச்சல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. நேற்றிலிருந்து ஒவ்வொரு பகுதியிலும் 3க்கும் அதிகமான காய்ச்சல் உள்ளவர்கள் இருக்கிற இடத்தை கண்டறிந்து அங்கே சிறப்பு முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.